வணக்கம் நண்பா நண்பிகளே, இன்றைக்கி திருக்குறளில் இருக்கிற 5வது அதிகாரத்தில் இருக்கிற 10 திருக்குறளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அதிகாரத்துடைய பெயர் இல் வாழ்க்கை, கணவன் மனைவி குடும்ப வாழ்வின் சிறப்பு. முதல் குறள், இல் வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. பொருள், தன்னோடு வாழும் பெற்றோர், உறவினர், மக்கள் ஆகிய மூவரும் நல்வழியில் வாழ துணையாக நிற்பவனே இல்வாழ்வான் என்பவன் ஆவான். அடுத்த குறள், துறந்தார்க்கும் துவ்வா, தவர்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை. பொருள், உறவினரால் கைவிடப்பட்டவர்களுக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இறந்தவருக்கும் இல்வாழ்பவனே துணையாவான். அடுத்த குறள், தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்க, தான் என்றாங்கு ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. பொருள், இறந்த முன்னோர்கள் தெய்வம் விருந்தினர் உறவினர் தான் எனப்படும் ஐவரையும் அறநெறி தவறாமல் பாதுகாத்தல் இல்லறத்தானின் கடமையாகும். அடுத்த குறள், பழிய அஞ்சி பாத்தூன் உடைத்தாயின் வாழ்க்கை வழி எஞ்சல் எஞ்ஞான்றும் இல். பொருள், பழிக்க அஞ்சி நல்வழியில் பொருள் சேர்த்து பகுத்தளித்து உண்ணும் வாழ்க்கையை மேற்கொண்ட அவன் பரம்பரை என்றும் அழிதல் இல்லை. அடுத்த குறள், அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. பொருள், இல்வாழ்க்கையின் பண்பு அன்போடு வாழ்க்கை நடத்துதல், அதன் பயன் பிறர்க்கு உதவும் அரணுடையதாக இருத்தல். அடுத்த குறள், அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றின் புறத்தாற்றின் போய் பெறுவது எவன். பொருள், இல்லற வாழ்க்கையை அறநெறிப்படி நடத்தினால் வேறு வழியாகிய துறவர நெறியில் சென்று பெறத்தக்கது எதுவும் இல்லை. அடுத்த குறள், இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. பொருள், இல்லற இயல்புகள் உடனே இல்வாழ்க்கையை நடத்துவனாயின் அவன் பிற வழியில் முயற்சி செய்வோர் எல்லோரினும் தலை சிறந்தவன் ஆவான். அடுத்த குறள், ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்கா இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து. பொருள், பிறரே அறவழியில் நடக்க செய்து தானும் அறநெறி வலுவாமல் வாழும் இல்வாழ்க்கை நோன்பு தோற்ற தவம் செய்வார் வலிமையிலும் வலிமை உடையதாகும். அடுத்த குறள், அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அத்தும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. பொருள், அரண் என்று சிறப்பித்து சொல்லப்பட்டது இல்வாழ்க்கையே ஆகும், அவ்வாழ்க்கையும் பிறரால் பழிக்கப்படாமல் அமைந்தால் மிக நல்லது. அடுத்த குறள், வயத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பொருள், உலகில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவன் வானுலகில் உள்ள தேவருள் ஒருவனாகவே கருதப்பட்டு இவ்வுலகில் வயத்துள் மதிக்கப்படுவான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீதி குறள்லாம் நம்மளுடைய அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி திருக்குறளில் இங்கிலீஷ்லேயும் நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறோம், மறக்காமல் அதையும் போய் பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.